அன்புள்ளங்களுக்கு தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். டிஸ்கவரி சேனலில் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி பல சேனல்களில் தனியாக ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டால் எப்படி நம்ம சர்வை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்பான பயோகிராஃபீஸை வந்து படமாக நிறையா எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு படம், பல பேர் பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பெயர் ஸோ கதை சர்வைவல், சர்வை பண்ணுறாப்புல ஒருத்தர் பயோகிராஃபி, அதனாலேயே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் கருதுகிறேன். 127 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அது வந்து ஒரு மவுண்டெயினியர் மவுண்டன் ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல விழுந்து 127 மணி நேரம் அங்கேருந்து அவர் எப்படி சர்வை பண்ணுறாரு அப்படின்றத வந்து படமாக எடுத்திருப்பாங்க. சிக்ஸ் பிலோ அப்படிங்கிற இந்த படம் ஒரு ட்ரக் அடிக்ட் தன்னுடைய வில் பவரை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு, அவரால் முடியுது அப்படின்றத பற்றி உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் படமாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்னோ கவர்டு மவுண்டன் பனிப்பிரதேசத்தில் போய் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட இன்னல்களை சங்கடங்களை சந்திக்கிறாரு. அந்த ஒரு நிகழ்வே அவர் வந்து போதை பழக்கத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அவருக்கு அமையுது. இதுதான் கதை. இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ஸ்காட் வாக். இவர் வந்து ஒரு ஸ்டண்ட் பெர்ஃபார்மர் கூட, ஸோ ஸ்டண்ட் பெர்ஃபார்மராக இருந்து டேரக்டராக வராரு. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் படத்துலேயே நம்ம பார்த்தோம். இது வந்து சிக்ஸ் பிலோ வந்து ரொம்ப முன்னாடி வந்த படம், இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து சொல்கிறோன்னா அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது இப்போ, அதனால் சொல்ல வரேன். ஒரு ஸ்டண்ட் மேன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணால் அது எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமை போய் தொடுது அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் பெர்ஃபார்மர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஒரு அல்டிமேட் ரிஸ்க்கை வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. கம்பேரிட்டிவ்லி ஜாக்கி ஜானோடலாம் யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், அந்த என்ன சொல்கிறது, அந்த சவுண்டு கிளாரிட்டி வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக மென்மேலும் அழகாக்கி காமிக்குது. நம்மலாம் பனிப்பிரதேசத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கிட்ட போய் பனிப்பிரதேசத்தை பார்க்குறது, மேக்ஸிமம் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போகலாம். முக்கியமாக அதில் வரக்கூடிய லீடு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கேமராவுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இதனால் அப்படின்னா நிறையா லோ ஷார்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறையா ரிஸ்கி ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்கி ஷார்ட்ஸ்ன்னு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எது ரிஸ்கியான ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப துணிவான ஒரு முயற்சியாக தான் அந்த படத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த படத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், என்ன எப்படி பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு. ஒரு ஒரு 10 பேர் தான் இந்த படத்தில், மேக்ஸிமம் ஒரு லீடு தான், அவர் மட்டும் தான் நிறையா இடத்துல வருவாப்பில். ஸோ அதை தாண்டி மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் 20 பேர் தான் மொத்தமாகவே டீமாகவே இருந்திருக்காங்க. அவங்க வாட்டு போய் பனிப்பிரதேசத்தில் போய் ஜாலியாக மட்டும் படம் எடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரியெல்லாம் சர்வே பண்ண போகிறோமா அப்படின்றது தெரில. ஆனால் இந்த படத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது ட்ரக் அடிக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வில் பவர் என்ன அப்படின்றது தெரியாமல் தான் ஆயிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சரக்கு அடிக்கிறோம், ஒன்றும் இல்லை ஆல்கஹால் சரக்கு அடிக்கிறோம் அப்படின்னாலே ஆரம்பத்தில் 100 ml ஆரம்பிக்கும், அது வந்து 1 லிட்டர் ஆற வரைக்குமே நம்மளுக்கு போதையராமல் போயிடும். ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து கூடிடும். ஸோ நிறைய இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ குடித்தாலும் போதை ஏறாது, அதனால் குடிச்சிக்கிட்டே இருப்போம், லிவர் கெட்டு போய் செத்து போயிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எல்லா ட்ரக்ஸுக்குமே இருக்குது. நம்மளோட வில் பவர் இதை நம்ம நிறுத்துகிறோம் இதை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் இதை எப்படியாவது விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததுக்கப்புறமும் அதோடைய தேவை இல்லாத பட்சத்திலும் அதோடைய
ஆசை இருக்கும்போது ஐயோ சரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கூப்பிட்றாங்க சரி போய் அடிப்போம் ஒன்றா தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறது சரக்கடிக்கிறத பற்றி நான் பேசுகிறேன். இதை தொடர்ந்து மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஞ்சா கொக்கைன் எல்லாமே ட்ரக்கு ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்துடும். ஸோ ஒரு நாள் சும்மா சோஷியல் இந்த மாதிரியாக ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம விட்ட பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டை நம்ம தோத்துட்டோம் அர்த்தம். ஒருவேளை அதை குடிச்சிட்டோம் அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டேன் இல்லை அவ்வளோதான் இனி அது பக்கம் திருப்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு தான் நம்மளுடைய வில் பவர். என்னால் முடியும் அப்படின்ற அந்த வில் பவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல பார்க்கும்போது அப்படியே என்னடா சரியான ஆளாக இருக்கானே லூசு பையன் இவனை வஞ்சே விடுவோம் நான்லாம் வஞ்சே விட்டேன் யாரா மென்டல் பேலாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இடம் வரும். ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சில இடங்கள் வந்து லேகிங்காக இருக்குது பட் அது வந்து ஒரு குறையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பிஜி ரிவ்யூஸ்லேருந்து 6 below கொடுக்க போகிற ரேட் 10-6 சொல்லி தரலாம். இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றிகள் பல வணக்கம்.